Hi friends, welcome to IT Talkies. In a movie review, we will talk about Churli. This is Sonyliv release. This is a Malayalam film. Lijo will direct this plus and minus. Every director ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் எடுத்துனாரோ அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல இந்த படத்தை எடுத்துனாரு. இந்த கதைக்களத்தை வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரை சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொல்றாங்க. ப்ரோ ஹீரோவா இருக்கிற ஸ்டெம்மன் வினோத்தம் வினய் ஃபோர்த்த வந்து ஒருத்தனை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு காட்டுக்குள்ள டிராவல் பண்றாங்க. அந்த கதை முடியும் போது இன்னொரு கதை சொல்றாங்க. இந்த எல்லா கதையும் வந்து ஒரே கதை தான் பட் டிஃபரண்ட் ஃப்ளேவர்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து இந்த படத்தோட கேமரா ஒர்க் தாங்க. அந்த அளவுக்கு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரை ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ரசிக்கலாம். அந்த காட்டோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால கிடைக்க முடியுது. அதுக்கு இன்னொரு மெயின் காரணம் அது கொடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ அந்த சவுண்ட் அண்ட் ரெக்கார்டிங் காரங்களை பாராட்டி ஆகணும். என்ன காரணம்னா அவ்வளோ லைவ்லியாக இருந்துச்சு. ஏதோ உண்மையில லைவ் ரெக்கார்டிங் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலும் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கதையில வந்து ஒரு அனிமேஷன் காமிச்சிருப்பாங்க. அந்த அனிமேஷனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது பெரிய பிளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செம்மன் வினோத் அவர்களும் வினய் ஃபோர்த் அவர்களோட ஆக்டிங்கும் வேற ஒரு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்தாலும் ஜோஜி அவர்களும் ஷோபின் அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அங்கங்கே கொஞ்சம் சோசியல் மெசேஜ் இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் உள்ள டைலாக்ஸ் அங்கங்கே ஃப்ளேவர் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்து இந்த படத்தோட கதை வந்து எல்லாருமே புரியுது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை 90% பேருக்கு இந்த கதை வந்து புரியுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சமாட்டே டைரக்டர் என்ன சொல்ல வராது அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. ஸோ அந்த இதனாலே அந்த புரியுதல் இல்லாததுனாலே சில சீன்ஸ் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக லேக் அடிக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கெட்ட வார்த்தைகள் ஏகப்பட்டது இருக்குது. படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரா இவ்வளோ கெட்ட வார்த்தையும் தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்தவரை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கூட தோணுது. சும்மா தண்ணி குடிச்சா ஒரு கெட்ட வார்த்தை இது. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கெட்ட வார்த்தைகளை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு இது மைனஸாக தான் பட்டுச்சு. இந்த படத்தில் இன்னொரு மைனஸ் வந்து எமோஷனல் கனெக்ட் எனக்கு எங்கேயும் கிடைக்கலாம். ஏன்னா இது ஒரு இமேஜினரி மூவி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திடீர்னு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக போவோம், திடீர்னு பார்த்தா இது ஏலியன் கதையை சொல்கிறாங்களா அப்படின்னு பல கொஸ்டின் வந்து மடியில் இன்னும் ஓடிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா புதுமையை விரும்புகிறவங்க மூளையை கசக்கிறதுக்கு நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் புரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இந்த நார்மல் ஆடியன்ஸ் எனக்கு சிங்கிளாக ஒரு தடவை பார்த்தாலும் எனக்கு படம் புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் ஆல்ரெடி திட்டியெல்லாம் சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா எடுத்திருக்கேன் படமே புரியலையே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிக்கலன்னா எதனால பிடிக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்சளவு மாற்ற முயற்சி பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.